எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்றீங்களா? நீங்க சிங்கிளா இன் ரிலேஷன்ஷிப்பா? இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். It's complicated means that you're either in a relationship all by yourself, in which a significant other option doesn't acknowledge you, or that you're involved with someone who doesn't have a Facebook account and would like to leave your options open. It's complicated or meaning. English, eh? Unga kitta. Enakku enna vaal single ah irupan thonudhu. Eppadi solra? Unakku enna pidichirukku? Rendu reason solun sonnala, adha vechi solran. Appa andha road la patta paiya? Friends ah kuda irukalam la? Theliva kolapra. சி பொதுவாக பொண்ணுங்களை ஹோம்லி ஃப்ரெண்ட்லி படிப்ஸ் ஆட்டிடியூடு நிறைய சொல்லுவோம். ஆனால் காமனாக பார்த்தா பொண்ணுங்களை ரெண்டே வகை தான், ஒன்று ஈஸி கோயிங் கேர்ள், இன்னொன்று காம்ப்ளிகேட்டட் கேர்ள். இந்த ஈஸி கோயிங் கேர்ளை பொறுத்த வரைக்கும் 9 to 5 ஒர்க் பண்ணதே பிடிக்காது. அவங்கள சுற்றி எப்போவுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக பேசினா பிடிக்கும், அவுட்டிங் போகிறது பிடிக்கும், பார்ட்டி ஃப்ரிட்டி கிரேசி மாடல், இன்னும் மாடர்னாக சொல்லணும்னா இவங்க தான் செல்ஃபி அடிக்ட். ஓ, ஜஸ்ட் லைக் தட் கோயிங். அப்போது காம்ப்ளிகேட்டட் கேர்ள்னா? காம்ப்ளிகேட்டட் கேர்ள் இவங்களுக்கு குவைட் ஆப்போசிட். ரொம்ப செட்டில் லைஃபை விரும்புவாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க தான் பழகுவாங்க, அண்ட் ஃபேஸ்புக் அப்டேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், பழகிறது ரொம்ப அன்இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க, ரிலேஷன்ஷிப்புக்கு நிறைய இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இவங்கள நம்ம ஆட்டிடியூட்னு சொல்லுவோம், அண்ட் இவங்களை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மச்சான், நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாரு, சந்தோஷ் சுப்ரமணியம் ஜெனிலியா ஈஸி கோயிங் கேளு, உன்னாலே உன்னாலே சதா ஆட்டிடியூட் கேளு, என்ன கரெக்டு தானே? இதைத்தான் எவ்வளோ ரோஸ்டியா? ஹலோ, சீசன்